வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம், நாங்க திருச்சி பக்கத்துல இருந்து பேசுறோம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? அதான் எனக்காக தான் கேக்கணும். கேளுங்கம்மா. பிறந்த தேதி சொல்லுங்க. என்னங்க மேடம்? பிறந்த தேதி சொல்லுங்க. 13/1 13/1 1985 1985 நேரம் சொல்லுங்கம்மா. 3:15 AM நாமக்கல். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம் விருச்சிக லக்னம். கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம் சாயாயிட்ட சந்தேகம் கேக்கலாம். கன்னிராசி 13 மணி. என்னம்மா? சார் வணக்கம் சார். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. கன்னிராசி சார், மேரேஜ் டிலே ஆயிட்டு இருக்கு, அதான் எப்ப ஆகும் என்ன ஆகும்? மேரேஜுக்கு தான் நம்ம வந்து அடிக்கடி விண்டி நிகழ்ச்சியில் சொல்கிறோம்மா, 7 இடத்த சனி செவ்வாய் பார்வையிடக்கூடாது, சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு அமைப்பை சொல்லியிருக்கிறேன். 33 வயசாக திருமணம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் லக்னத்திலேயே சனி இருந்து 7 இடத்த பார்க்கிறார். அதே போல் இன்னொன்று இதை விட முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேசும்போதே நீங்கள் இவ்வளோ விருச்சிக லக்னம் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறது அப்படின்றது தெளிவாக தெரியுது. நானும் ஏற்கனவே சந்திரனுக்கு கேந்திரங்களில் புதன் இருந்தாலே ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். உங்கள் அமைப்பின்படி உங்களுக்கு சந்திரனுக்கு கேந்திரத்தில் புதன் இருக்கிறனால நீங்களே ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவராக இருப்பீங்க. இந்த அமைப்பின்படி 7 இடத்தோடு வந்து சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் சேரும் நிலையில் வந்து திருமணம் வந்து 33 வயசுக்கு பிறகு நடக்கிறது நல்லது. உங்களுக்கு இப்போ ராகு திசையில் வந்து ராகு தசை முடிஞ்சு குருதசை நடந்துகிட்டு இருக்கு. குருதசை சனி பக்தி ஜூன் மாதத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த குருதசை சனி பக்தி தான் அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு தான் உங்களுக்கு அந்த திருமண அமைப்பே வருகிறது. ஆகவே இந்த வருஷம் நவம்பருக்கு பிறகு லக்னத்தில் வந்து லக்னத்தில் சனி அமர்ந்து லக்னத்திற்கு 7 இடத்தை பார்க்கறதுனாலையும் லக்னத்திற்கு 7 இடத்திலேயே ராகு இருக்கிறதுனாலையும் 2 இடத்துல அட்டமாதிபதினு சொல்லப்படுகின்ற புதன் இருக்கிறதுனாலையும் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து மிக நெருக்கமாக 5 டிகிரிக்குள்ளே இருக்கு. சுக்கிரனும் செவ்வாயும் எப்போது சுக்கிரன் வந்து பாப கிரகங்களோடு 8 டிகிரிக்குள் இணைகிறாரோ அப்போது தாம்பத்திய சுகம் தாமதமாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு விதி. இந்த அமைப்பின்படி 33 வயசு முடிஞ்சவொன்னு தான் உங்களுக்கு திருமணம் நடக்கணும். வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு மேல் செப்டம்பர் மாதத்திற்குள்ள எந்த நேரத்திலையும் திருமணம் நடக்கும். ஆகவே இந்த நவம்பருக்கு பிறகு தீபாவளிக்கு பிறகே உங்களுடைய மணமகன் முடிவாவார். கொஞ்சம் சுறுசுறுப்பா மாப்பிள்ளை பார்க்க சொல்லுங்க. அடுத்த வருஷம் உறுதியா திருமணம் ஆயிடுமா? வாழ்த்துக்கள்மா. அடுத்ததுக்கு நன்றி. அடுத்த வணக்கம் குருஜி நேரம். சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் கடக லக்னம். சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் கடக லக்னம். ஐயா கிட்ட சந்தேகம் கேக்கலாம். என்ன கேளுங்க? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து எனக்கு ராகு திசை ஆரம்பிச்சதுன்னு தெரியும். ஐயா வந்து ராகு கேதுவோட ஸ்பெஷலிஸ்ட்ன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓ, ஸ்பெஷலிஸ்ட் வேறயா? இப்படி வேற இப்படி எல்லாம் வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? நான் ஸ்பெஷலிஸ்ட். ஐயோ, உங்களை நீங்க உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ராகு கேதுன்னா என்னன்னே தெரியும். எல்லாம் கடவுளோட அருள். சொல்லுங்க. இந்த உங்க ஆர்டிக்கல நான் படிச்சிருக்கேன், ஆட்சி பெற்ற கிரகங்களோட ராகு வந்து நெருங்குறப்போ போர்க்கொடியோட நெருங்கும். சோ ரெண்டுமே ஒர்க் ஆகாது. ஆமா சொல்லுங்க. சோ இந்த ராகு திசை எனக்கு எப்படிங்க இருக்கும்? மத்தியமமா இருக்குமா, நல்லா இருக்குமா, இல்ல கெடுதல் பண்ணுமா? அப்புறம் ஃபாரின் போறதுக்கான அமைப்பு இருக்குங்களா ஐயா? எப்படிங்க ஐயா இருக்கு போக முடியும்? ஆமா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த நெருங்கும் டிகிரின்றது கொஞ்சம் வித்தியாசம், அதுதான் ரொம்ப முக்கியம். ராகு வந்து 4 டிகிரிக்குள்ள வந்து சூரிய செவ்வாயை வந்து முழுக்க முழுக்க கிரகணம் பண்ணியிருக்கிறார். அப்ப அந்த செவ்வாயுடைய அனைத்து விஷயங்களையும் அவர் தான் உங்களுக்கு தரக்கூடிய தகுதியில் இருக்கிறார். அதாவது ராகுவை வந்து கணிக்கும் போது ராகு இருந்த வீட்டுக்கு அதிபதி, ராகு நெருங்க இருக்கின்ற ராகுவின் கூட இருக்கின்ற கிரகம், அந்த ராகுவின் கூட இருக்கின்ற கிரகம் எத்தனை டிகிரிக்குள்ள இருக்குன்றது ரொம்ப முக்கியம். இங்கே வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க வலுவிழந்து விட்டார். அதனால வந்து கடந்த 7 வருடமான செவ்வாய் தசை உங்களுக்கு நல்ல விதமாக இருந்திருக்கவே இருந்திருக்காரு. கடகலக்னத்திற்கு ராஜயோகாதிபதி செவ்வாதான். அந்த 7 வருஷம் உங்களுக்கு அதிகமான நன்மையோட இருந்திருக்கணும், ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கிறார். ஆனா உங்களுக்கு இருந்திருக்கவே இருந்திருக்காரு இல்லையா? ஆமா, ஏன் அப்படின்னு சொன்னா ராகுவோட சேர்ந்து தன்னுடைய வலுவை ராகு என்கின்ற ஒரு இருள் கிரகத்தோடு சேர்ந்து செவ்வாய் வந்து இழந்துட்டதுனால கடந்த 7 வருஷமாக மிகப்பெரிய மேன்மையையும் யோகத்தையும் செய்யக்கூடிய செவ்வாய் தசை உங்களுக்கு நல்லது செய்யலை. நான் ஒரு விதியை எழுதியிருக்கிறேன். எப்படின்னு சொன்னா ராகு தன்னுடன் சேர்ந்த கிரகத்தின் பலத்தை கவர்ந்து கொண்டு அதனை தன் திசையில அவர் கொடுப்பார் அப்படின்றத எழுதியிருக்கிறேன். இந்த அமைப்பின்படி ராகு தான் வந்து உங்களுக்கு செவ்வாயின் பலத்தை கொடுக்கக்கூடியவர். செவ்வாய் உங்களுக்கு ராஜயோகாதிபதியாக லக்னத்திற்கும் ராசிக்கும் வர்றார். கடக லக்னம் சிம்ம ராசின்ற போது ரெண்டுக்குமே வந்து அவர்
அவர் தான் ராஜயோகாதிபதி. ஆகவே ராஜயோகாதிபதியுடன 8 டிகிரிக்குள்ள நெருங்கின ஒரு கிர ராகு வந்து அவருடைய முழு அமைப்பையும் நல்ல அமைப்பையும் மட்டுமே உங்களுக்கு தருவாரு. நீங்க கேட்டது வந்து வெளிநாட்டு கேள்வியும், வெளிநாடு அமைப்பு அப்படின்னு வந்துட்டாலே 8-12 இடங்கள் சுபத்துவமாகி 8 இடம் ரொம்ப வலுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். தவிர மேஷராகவே சரராசியில் இருக்கிற ராகு நிச்சயமாக வெளிநாட்டு அமைப்புகளை கொடுப்பார். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு ராகு வந்து மேற்கு திசை நாடு ஒன்று கண்டிப்பாக அனுப்புவார். ஜீவனாதிபதியோடு சேர்ந்த ராகு வந்து 2019 ஆறாம் மாதத்திற்கு பிறகு, அடுத்த வருஷம் ஜூலை மாதத்திற்கு பிறகு 2019 இறுதியில் மேற்கு நாடு ஒன்றுக்கு உங்களை அனுப்பி உங்களுடைய ஜீவனத்தை அமைத்து தருவார். ராகு திசைக்கு அடுத்து வரக்கூடிய குருதிசை கூட வந்து உங்களுக்கு இந்த நீச அமைப்பில் இன்னொரு சரராசியில் தான் இருக்கு. ஆகவே இந்த அமைப்பின்படி அதிக நாள் வெளிநாட்டில் இருந்து வேலை செய்வீங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம் குருஜி. நேரம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. தேதி வந்து 15/2/1979. பிறந்த நேரம் சொல்லுங்க. பகல் 11:33. பகல் 11:33. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கன்னிராசி உத்திர நட்சத்திரம். கன்னிராசி உத்திர நட்சத்திரம். ஆமா மேடம். ஐயாவிடம் சந்தேகம் கேட்கலாம். என்ன கேட்கணும்? ஐயா வணக்கம். ஐயா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்லுங்க. தொழில் முடக்கம் ஐயா, ஒண்ணுமே வழி இல்லாம ஒண்ணும் ஜீரோல வந்து நிப்பாட்டி விட்டுருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன தொழில் பண்றதுன்னு தெரியல. தொழில் முடக்கத்துக்கு காரணம் உங்களுடைய கோபமும் அவசர புத்தியுமா தான் இருக்கும். அடிக்கடி நீங்களே கோபக்காரரு. ஜாதகத்தை ரெண்டு உச்சகிரகங்கள் பார்த்து கொடுத்து மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவு எடுப்பீங்க. உங்களுடைய மைனஸே வந்து அவசரப்பட்டு திருத்துன்னு எதாவது முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க யோசிக்கிறது தான். சனி எப்போது பாபத்துவம் அடைந்திருக்கிறாரோ அப்போ வந்து கடுமையான கெடுபலன்களை செய்வார். சென்ற வருடம் இதே நேரத்திலிருந்து உங்களுடைய சனி பக்தி ஆரம்பிச்சிருச்சு. இந்த சனி பக்தி சிம்ம வீட்டில் ராகுவோட சேர்ந்து பாபத்துவமாக இருக்கிறார். சனி வந்து பாபகிரகங்களோடு சேரும்போது மேலும் கெடுதலான ஒரு அமைப்புகளை செய்வார். 5 இடம்ன்றது அதிர்ஷ்டத்தை குறிக்கின்ற ஒரு இடம். ஆக சென்ற ஒரு வருடமாகவே உங்களுக்கு குருதசை ஆரம்பிச்சதுலேருந்தே கடந்த 3-4 வருடங்களாகவே வந்து அப்படியே படிப்படியாக சரிவுகள் இருந்து சென்ற வருடம் 10 மாதத்திற்கு பிறகு உங்களுடைய தொழில் சுத்தமாகவே முடங்கி போயிருக்கும். இன்னும் 1.5 வருட காலத்திற்கு இது நீடிக்கும். எப்பவுமே வந்து தசாநாதன் புக்திநாதன் அமைப்புகளில் ராகுகேதுக்கள் போன்ற பாபகிரக சம்பந்தம் வந்துட்டாலே இந்த சனிக்கு வந்து 2 விதமான பாப தொடர்புகள் இருக்கின்றன. எப்படின்னா சிம்மத்தில் சனி இருக்கிறார், அது அவருடைய பகை வீடு. அங்கே அவர் ராகுவுடன் இணைந்திருக்கிறார், அது ஒரு பாபத்துவம். உச்சமான செவ்வாயின் 8 பார்வையை சனி வாங்கியிருக்கிறார். ஆக எல்லா விதத்திலும் சனி பாபத்துவமாக இருக்கும்போது அந்த அமைப்பில் எப்பெல்லாம் சனி குப்தி வருதோ அப்பெல்லாம் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. இது வந்து சென்ற வருடம் அக்டோபர் மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 1.5 இந்த அமைப்பு நீடிக்கும். அதனால வந்து எல்லா சனி வரும்போது எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு கவனமான ஒரு அமைப்பில் இருக்கணும். ஆனால் நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அது மறந்து போயிடும். ஏன்னா மேஷ லக்னம் லக்னாதிபதி உச்சமாகி கொஞ்சம் வலுவான ஜாதகர்கள் எப்பவுமே துடிப்பானவர்களாக இருப்பீங்க. செஞ்சதுக்கு அப்புறம் தான் யோசனையே பண்ணுவீங்க. செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிற குணம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இந்த அமைப்பின்படி இன்னும் 1.5 காலத்திற்கு பிறகு உங்களுடைய சிக்கல்கள் தீரும். புதன் புக்தி வந்து எப்பவுமே மேஷ லக்னத்துக்கு நல்லது செய்யாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு நல்லது செய்யும். ஏன்னா 11 இடத்தில் இருக்கிறார். அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 அதிநட்பு ஸ்தானத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை தீர்க்கின்ற அமைப்பை கொடுப்பார்கள். 6-6 இடமாக இருக்கின்ற புதன் வந்து உங்களுடைய தொழில் நிலைமையில் கொஞ்சம் மேம்பட்ட ஒரு நிலைமையை செய்வார். அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கடன் சிக்கல்கள் இருக்கும், அந்த கடன் சிக்கல்களையும் அவர் தீர்த்து விடுவார். ஆகவே அவர் 1.5 வருடம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து வியாபாரம் பண்ணணும். 1.5 வருஷம் கழித்து தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் குருஜி. நேரம் ஹலோ. வணக்கம் சொல்லுங்க சார். மேம் டேட் ஆஃப் பர்த் வந்து 26 சொல்லுங்க. 26/9/1983. சாப்பிட்டீங்களா காலைலண்ணா? கார்த்திக். நேரம் சொல்லுங்க. 8:19 இரவு. 8:19 ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மேஷ லக்னம் மகரம் ராசி அவிட்டு நட்சத்திரம். மேஷ லக்னம் மகரம் ராசி அவிட்டு நட்சத்திரம். மனுஷ நட்சத்திரம். ஐயாவிடம் சந்தேகம் கேட்கலாம். மேஷ லக்னம் மகர ராசி அவிட்டு நட்சத்திரம். ஆமாங்க சார். சொல்லுங்க என்ன கேட்கணும். உங்க வீடியோ எல்லாம் யூடியூப் நிறைய பார்த்தேன் சார், ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாம் கடவுளோட அருள் தான், நம்ம கிட்ட ஒன்றும் கிடையாது. நான் சாதாரண ஒரு மனுஷன், ஒரு கருவி. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் என்ன அனுமதி கொடுத்துருக்கிறார் சொல்லுங்க சார். இப்போ எனக்கு குருதசை பிறந்திருக்குங்க சார். குருதசை பிறந்திருக்கா? ஆமாம். சரி, அதுல இருந்து கொஞ்சம் ஜாப் எதுவுமே செட் ஆகலீங்க. குருதசை சுயபக்தி வந்து இப்ப குருதசை வந்து உங்களுக்கு 3-4 மாதம் ஆயிடுச்சு. ஆமாமா.
குருதேச எப்பவுமே சுயபக்தி வந்து கொஞ்சம் சில கொஞ்சம் ஒரு மாறுபாடான படலங்களை தான் தரும் அப்படின்றத நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். ராசி லக்னத்தை குரு பார்த்துட்டாலே ஒரு அற்புதமான ஜாதகம். இந்த குருதேச 2.5 வருஷம் இந்த 2.5 வருஷம் வந்து உங்களுக்கு சுமாரான ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லப்படக்கூடிய அஸ்திவார அமைப்புகள் மட்டும்தான் நடக்கும். அதனால வந்து குருதிசையில வந்து நீங்க பயப்பட தேவையில்லை. ஆறாம் அதிபதியோடு சேர்ந்த சூரியனும் புதனும் வந்து சுபத்துவமாகி குருவால வந்து அந்த ஆறாம் இடம் சுபத்துவம் அடையுது. அதனால ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஆனா அந்த நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும். பலன்கள் இருக்கு. கடன் நோய் எதிரி வேலை அமைப்பு நல்ல வேலையை கொடுக்கற அதே நேரத்துல குரு பகவான் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்வார். ஆறாம் அதிபதியை வலுக்க கூடாது. லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதியை வலுத்தாலே இந்த மாதிரி அமைப்புன்னு சொல்லுவேன். இன்னொன்னு, லக்னம் வலுத்துட்டாலே அந்த நோய்கள் வந்து கட்டுக்குள்ள இருக்கும். அந்த நோய்கள் வந்து தீரும் அல்லது நம்முடைய கட்டு எல்லை மீறி போகாத அமைப்பா இருக்கும். உங்களுடைய லக்னத்தை பற்றி மேஷ லக்னத்தை 7ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பாக்குறதுனால லக்னம் வலுவாக இருக்கிறது. ராசியை குரு பார்க்கிறார். ஆறாம் அதிபதி லக்னாதிபதியை விட உச்சமாக கூடாது. அந்த அமைப்பின்படி குருதசை ஆரம்பிச்ச உடனே நோய் தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த நோய் தொல்லைகள் சுயபக்தியில மட்டும்தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறதுனால எந்த ஒரு நோய் பிரச்சனையும் உங்களால சமாளிக்க முடியும். செவ்வாய்க்குரிய பரிகாரங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு தடவை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த இந்த குருதசை சமாளிக்கிறதுக்கு நீங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு தான் அடிக்கடி போகணும். பச்சை நிறத்தை தவிர்த்து அப்பப்ப வந்து எப்பவுமே வந்து சிகப்பு நிற ஆடைகளை உங்க உடம்புல இருக்கணும். எப்பவுமே உள்ள இன்னர் வாட்ஸ் எல்லாமே சிகப்பு நிறத்துல போட்டுக்கங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற, உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற பழமையான முருகன் கோயில் இருக்க முருகன் கோயில போய் செவ்வாய்க்கிழமை கும்பிடுங்க. இதெல்லாம் ஆரோக்கியத்திற்கான பரிகாரம். செவ்வாயை வலுப்படுத்துற பரிகாரங்களை நீங்க வந்து அந்த கோவில் பரிகாரங்களை செய்து கொள்ளும் பட்சத்துல கண்டிப்பாக புதனை விட செவ்வாய் வலுப்பெற்று இந்த நோய் தொல்லைகள் கண்டிப்பாக தீரும். 1.5 வருஷத்துக்கு பிறகு நோய் வந்து கண்டிப்பாக இருக்காது. வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. வணக்கம் குருஜி நேரம். அடுத்த நேரம் பார்ப்போம். வணக்கம் குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம்மா, நான் காரைக்குடியில இருந்து பேசுறேன்மா. காரைக்குடியில இருந்து பேசுறீங்க. உங்க பேர் சொல்லுங்க ஐயா. பேர் வந்து எம் கண்ணன். கண்ணன். திருநெல்வேலி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. சிம்ம ராசி ரிஷப லக்னம். சிம்ம ராசி ரிஷப கிரகங்களுடைய சுபத்துவ அமைப்பை சொல்றேன். கிரகங்கள்ல செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டுல குரு சந்திரனோட சேர்ந்து இருக்குது. எப்பவுமே சந்திரனோட செவ்வாய் சேர்ந்துட்டாலே சாதகமற்ற கெடுபலன்களை செவ்வாய் செய்ய மாட்டார். சரிங்க. இந்த அமைப்பின்படி உங்களுக்கு சந்திர தசை நல்லா இருந்திருக்காது. சரிங்க. 10 வருஷமா நடந்த சந்திர தசை சாப்பாட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். பெரிய யோகங்களை சந்திர தசை கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெண் குழந்தை அமைப்பு நிச்சயமா உண்டு. சூரியனும் குருவும் பரிவர்த்தனையா இருக்கிறாங்க. சந்திரனும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு 5ஆம் இடம் வலுத்தே இருக்கு. 5ஆம் இடம் வலுத்தே இருக்கு. 5ஆம் இடத்து 5ஆம் அதிபதியை வந்து குரு பாக்குறாரு. அதனால வந்து ஆணும் 5ஆம் இடத்து 4, 8ஆம் இட அதிபதிகள் பரிவர்த்தனையா இருக்கிறாங்க. இந்த அமைப்பின்படி செவ்வாய் தசை சந்திரனோட சேர்ந்து இருக்கிறதுனால 7 வருஷம் கொஞ்சம் அங்க நல்ல விதமான அமைப்பு உண்டு. இந்த செவ்வாய் தசையிலே ஒரு பெண் வாரிசு நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடம் வந்து பெண் வாரிசு நிச்சயமா உண்டு. செவ்வாய் தசையை விட உங்களுக்கு ராகு தசை ரொம்ப யோகமா இருக்கும். ராகு வந்து குருவோடு சேர்ந்து இருக்கிறார். அவரே வந்து கிட்டத்தட்ட ஒளிபெருந்த சந்திரனோட இருக்கிறார். ஆகவே ராகு தசை செவ்வாய் தசையை விட நல்லா இருக்கும். செவ்வாய் தசை சந்திர தசையை விட நல்லா இருக்கும். ஆகவே செவ்வாய் தசையை பத்தி நினைச்சு கவலைப்பட்டு இருக்க தேவையில்லை. நிச்சயமா நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. பொதுவாகவே அதான் ஒரு ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருந்தாலே வந்து யாருக்கு என்ன தனக்கு என்ன தசை நடக்குது ஏது தசை நடக்குதுன்ற ஒரு பயம் வந்துடுது. அந்த அமைப்பின்படி அடுத்த நேரம் பார்க்கலாம். அதனால வந்து எல்லா விதமான சந்தேகங்களும் எல்லாருக்கும் வந்துடுது. அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ சொல்லுங்க சார். உங்க நேம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு குரியாக்கோ சார். பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் 6:50 சாயந்தரம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க.
ராசி விருச்சிக ராசி அனிஷன் நட்சத்திரம். விருச்சிக ராசி அனிஷன் நட்சத்திரம். அனிஷன் நட்சத்திரம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? இது கேரளாவில இருந்து. கேரளா எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட். கேரளால எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறீங்க? ஏற்கனவே நம்ம வந்து அனுஷ நட்சத்திரத்தை பத்தி நிறைய பேசிக்கிட்டு தான் இருக்கோம். 2012 இருந்து அனுஷ நட்சத்திரம் நல்லா இல்லைன்னு தான். கடந்த 5 வருஷ காலமா தொழில் சிக்கல்கள் இருக்கா? கடந்த 5 வருஷ காலமா நீங்க நல்லா இல்ல. 2015-16 ரொம்ப மோசம். அப்படித்தானே? பணவரவு இல்ல, தொழில் முடக்கம், எல்லா விதமான குடும்பத்திலயும் பிரச்சனை. அனுஷ நட்சத்திரம் எல்லாமே ரொம்ப வந்து இதை பத்தி நான் சொல்லவே இல்லை, சொல்லவே தேவையில்லை. வின் டிவியை நம்ம குறிஞ்சி நேரம் பார்க்கிற நேயர்கள் அனைவருமே அனுஷ நட்சத்திரம்னா பலன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படித்தான் உங்களுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. 2012 அனுஷ நட்சத்திரக்காரர்கள், விருச்சிகராசிக்காரர்கள் அவரவர்களுடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்ற மாதிரி வந்து தொழில் முடக்கம், வேலை முடக்கம், சொந்த வாழ்க்கையில பிரச்சனை, பணம் இல்லாத நிலைமை, ஆரோக்கியம், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், கடன் தொல்லைகள் போன்ற அத்தனை பிரச்சனைகளையும் இருக்கிறீங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா தீர்ந்துகிட்டு தான் வருது. அனுஷ நட்சத்திரக்காரங்க ஒரு 3-4 மாசமா பரவாயில்ல, மன அழுத்தத்துல இருந்து கொஞ்சம் விலகிக்கிட்டு இருக்கிறீங்க. நவம்பர் மாதம் அந்த தீபாவளிக்கு பிறகு அனுஷ நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் முற்றிலுமாக விலகுகின்ற ஒரு அமைப்பு நடக்கும். இன்னும் சிலர் வந்து அந்த வேதனை விலகிவிட்ட இதை உணர முடியாம இருக்கிறீங்க. அந்த அமைப்புகள் எல்லாமே தீபாவளிக்கு அப்புறம் விலகும். அடுத்த வருஷத்திலிருந்து விருச்சிகராசிக்காரர்கள் முன்னேற்றத்துடைய அமைப்பை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க. அதனால வந்து எல்லா விருச்சிகராசிக்காரர்களுக்கும் பொதுவாக நான் சொல்லிக் கொள்வது, கடந்த 5 ஆண்டு காலமாக 2012 நீங்கள் பட்ட துன்பங்கள் அத்தனையுமே இந்த வருஷம் தீபாவளியிலிருந்து சுத்தமாக விலகுது. ஆகவே இந்த தீபாவளி வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். யார் யாருக்கு என்னென்ன கிடைச்சதோ, விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இழப்புகள் இருந்தது. உயிரிழப்புகளை தவிர பொருள் இழப்புகளை சந்தித்தவர்கள் அனைவருக்கும் இழந்த பொருள் 2 மடங்காக திரும்ப கிடைக்கின்ற ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருமே வேதனையின் விளிம்பிற்கு வந்துவிட்டீர்கள். வேதனை நீங்குகின்ற காலம் வந்துவிட்டது. இன்னும் ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு, இந்த அமைப்பை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு விருச்சிகராசிக்காரர்கள் நன்றாக இருக்க போகிறீர்கள். விருச்சிகராசி இருந்த குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. ஆகவே வந்து யாருமே வந்து இனிமே கவலைப்படாம உங்க வேலையை பாருங்க. கடவுள் வந்து எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாரோ அதெல்லாம் திரும்ப கொடுப்பார். பணம் என்றால் என்னவென்று உணர்ந்து விட்டீர்கள், தொழில் என்றால் என்னவென்று தெரிந்து கொண்டீர்கள். இந்த அமைப்பு எல்லாமே படிப்படியா, ஆனால் மறுபடியும் நான் சொல்ற மாதிரி லைஃப் இஸ் நாட் எ மேஜிக். வாழ்க்கை வந்து ஒரு மாயமோ மந்திரமோ அல்ல. தமிழ் சினிமா மாதிரி வந்து டபால் டபால் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடந்துடாது. மெதுமெதுவாகத்தான் மாற்றங்கள் இருக்கும். ஏற்கனவே அனுஷ நட்சத்திரத்திற்கு ஒரு 4 மாதங்களாகவே முன்னேற்றத்தை காட்டுகின்ற அறிகுறிகள் சில இது நடந்துகிட்டு இருக்குது. இதை வந்து நான் வந்து ஒரு 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 விளக்கத்தின் மூலமாக கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கடல் நடுவே கடக்கிறவனுக்கு கடல் நடுவே மதக்கிறவனுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு கட்டை வந்திருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ அந்த கட்டையை பிடித்துக்கிட்டு கரையை நோக்கி நீந்த ஆரம்பித்து விட்டீர்கள். தீபாவளியிலிருந்து எந்திரிச்சு கரையிலிருந்து கரைக்கு சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆகவே விருச்சிகராசிக்காரர்கள் இனிமேல் நன்றாக இருக்க போறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. பொதுவாகவே வந்து இந்த விருச்சிகராசிக்கு தான் நான் வந்து அடிக்கடி எப்படியாவது ஒரு ஆள் வந்துடுறீங்க. இன்னொன்று பார்த்தோம்னா, நம்ம வின் டிவியோட வின் தொலைக்காட்சியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களா 3.5 வருஷமாகவே இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா விருச்சிகம் ஒரு துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த குருஜி நேரம் நிகழ்ச்சி ஆரம்பித்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 30 நேயருக்கு நான் பதில் கொடுக்குறேன்னா அதில் 20 நேயராவது கடந்த 2 வருஷங்களில் அனுஷம் விருச்சி அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரமாக மாறி மாறி வந்துகிட்டு இருக்கோம். கடந்த 2 ஆண்டுகளாக நம்முடைய நிகழ்ச்சியில் அதிகமாக தொடர்பு கொண்டவர்கள் விருச்சிகராசிக்காரர்கள் தான். ஜோதிடம் எவ்வளவு மெய் அப்படின்றத நிரூபிக்கின்ற ஒரு விஷயம் அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4-5 மாசமாகவே அந்த இது குறைஞ்சிக்கிட்டே வருது. பாருங்க, ஒரு 4-5 மாதமாகவே என்ன வருது, விருச்சிகராசிக்காரர்கள் கேள்விகள் கேட்பது குறைந்து கொண்டே வருகிறது. நான் வந்து எழுத்துக்களில் கூட எழுதியிருக்கிறேன், ஜோதிடர்கள்கிட்ட வந்து அதிகமாக ஜாதகம் பார்க்க வர்றவர் வந்து விருச்சிகராசிக்காரர் தான் அப்படின்றத நான் நிறைய எழுதியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி இப்போதைக்கு நிகழ்ச்சியிலேயே படிப்படியாக பார்த்தோம்னா ஒரு சென்ற வருடம் வந்து அதிகமாக விருச்சிகராசிக்காரர்கள் பார்த்தோம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. வணக்கம் குருஜி நேரம்மா, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. கோயம்புத்தூர்லேருந்து. அவர் கேட்கணுங்க, எந்த அன்ராஜின் ஒரு பேர். ஆ சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 9/4/59. 9/4/59. 1959. ஆமாங்க. பிறந்த நேரம் சொல்லுங்க. மதியம் 12:30. மதியம் 12:30. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மேஷராசி பரணி நட்சத்திரம். ஆமாங்க. ஐயாவிடம் சந்தேகம் கேட்கலாம். என்னம்மா கேட்கணும்? ஹலோ, வணக்கங்க. அவருக்கு உடல்நிலை அடிக்கடி சரியில்லாம போகுதுங்க. அப்புறம் வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் இதா இருக்குங்க. அதுக்கு என்ன கேக்கணும்? கடந்த ஒரு 2-3 வருஷமாவே நல்லா இல்ல. 2015 நல்லா இல்ல. சரிங்க.
இந்த இந்த அமைப்பு வந்து இந்த வருஷம் கடைசியில டிசம்பர் மாசம் 20ஆம் தேதிக்கு பிறகு விலகுது. ஒரு 2015 இருந்து நீங்களும் வந்து கணவரை நினைச்சு கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு 3 வருஷமாவே அவருடைய அந்த வயதிற்கேற்ற மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமைப்பு வந்து வருகின்ற டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி விலகுதுமா? இவருக்கு இப்ப இருக்கிற அந்த கடன் நோய் எதிரி தொல்லைகள் வந்து கொஞ்சம் ஒரு இந்த டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி விலகுது. ஆகவே அடுத்த வருஷம் ஆரம்பத்துல இருந்து இந்த வருஷம் கழியணும். இந்த வருஷம் கழிஞ்சவனே இவருக்கு எல்லா விதத்திலையும் முன்னேற்றமான ஒரு காலகட்டம் தான் நடக்குது. ஆகவே எல்லா விதத்திலையும் இவர் நல்லா இருப்பார். எல்லா மேஷராசிக்காரங்களும் இப்ப வந்து மேஷராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியில வந்து ஒரு சில சந்தேகங்கள் வந்துருச்சு. எல்லா மேஷராசிக்காரங்களும் குரு பயிற்சி வந்து இனிமே நல்லா இருக்காதோ? இப்ப இந்த என்னுடைய குரு பயிற்சியில கூட எழுதியிருக்கிறேன் இதை பத்தி. 8ல குரு வருது, அஷ்டம குரு வருது, மறுபடியும் தொந்தரவு பண்ணுமோ அப்படின்ட்டு ஒரு பயந்துகிட்டே இருக்கிறீங்க. என்னை பார்க்கிற மேஷராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து குரு பயிற்சி நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. எல்லாருமே வந்து கெடுதல் கெடுதல்னு எழுதியிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக வரப்போகின்ற மேஷராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி நிச்சயமாக கெடுதல்களை செய்ய போவதே இல்லை. எப்படின்னு சொன்னா அஷ்டம சனி தான் ஒருத்தருக்கு பாவகிரகங்கள் மட்டுமே, சனி செவ்வாய் ராகுகேது போன்ற பாவகிரகங்கள் மட்டுமே 8ஆம் இடத்துல மிகப்பெரிய கெடுதல கெடுபலன்களை செய்யும். கடந்த 2015ஆம் ஆண்டிலிருந்து மேஷராசிக்காரர்கள் கடுமையான கெடுபலன்களை சந்தித்து விட்டீர்கள். அஷ்டம சனி காலத்துல வந்து எந்த ஒரு மேஷராசிக்காரனும் வயது கேட்ட மாதிரி நன்றாக இல்லை. அந்த அமைப்பு அஷ்டம குருவால வராது. ஆகவே இப்போதைக்கு இந்த அக்டோபர் 11ஆம் தேதி மாறுகின்ற குரு பயிற்சி கூட ஒரு நல்ல மாற்றங்களைத்தான் மேஷராசிக்காரர்களுக்கு தருமே தவிர நிச்சயமாக கெடுதல்களை தராது. ஆகவே உங்களுடைய கணவருடைய ஜாதகப்படி டிசம்பர் 25ஆம் தேதியிலிருந்து இப்போது இருக்கின்ற நிலைமை மாறுறதுனால இந்த வருட கடைசியிலிருந்து உங்க கணவர் ரொம்ப நன்றாக இருப்பாருமா? வாழ்த்துக்கள்மா. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் குறிச்சி நேரம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சு. என்னை வந்து இது வரைக்கும் ஒரு 10-15 மேஷராசிக்காரர்கள் கேட்டிருப்பாங்க. இன்றைக்கு காலையில் கூட ஒரு மேஷராசிக்காரர் கேட்டார், ஐயா வந்து எங்களுக்கு குரு பயிற்சி வந்து பலவிதமான அமைப்புகளில் எழுதுறாங்களே, குரு பயிற்சி வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சில குரு பயிற்சி பலன்கள் பார்க்கும்போது பயமாகவே இருக்கிறது. 8ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல வந்திருக்கிற குரு வந்து என்ன பலன்களை செய்வார் அப்படின்றது வந்து நிச்சயமாக எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் கொஞ்சம் மாறுதலாக எழுதியிருக்கிறீங்க, எது உண்மை? அடுத்த நேரம் பார்க்கறதுக்கு. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. வணக்கம் குருஜி நேரம். சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க. ஐயா எங்க லைன்ல இருக்கீங்க? சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. ஸ்கூல்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க. என் பேரு சேகர் பாபு. சேகர் பாபு, பிறந்த தேதி சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 1957. ஜனவரி 17th டேட் ஆஃப் பர்த். ஜனவரி 17th. ஆயிலி நட்சத்திரம். நேரம் சொல்லுங்க, பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. பிறந்த நேரம் 5:30. காலையா மாலையா? மாலை. மாலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து கடகராசி. கடகராசி. ஆயில நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும்? கடந்த பேர் உடம்பு சரியில்லாம இருக்கு. கடந்த 7 வருஷமா நல்லா இல்லை நீங்க. கடந்த 7 வருஷமா சுத்தமா நல்லா இல்லை. அதுலயும் கடந்த 3.5 வருஷம் சுத்த மோசம். மிதன லக்னத்துக்கு வரக்கூடாது செவ்வாதசை. 7 வருஷமாவே உடல்நிலை பாதிக்கப்பட்டுருச்சா? 7 வருடமாகவே உடல்நிலை பாதிப்பு. கடந்த 3.5 வருஷமா கொஞ்சம் உடல்நிலையில அதிகமான பாதிப்பு. ஆமா சார். கடந்த 3 வருஷமா ரொம்ப மோசமான பாதிப்புகள் கடந்த 3 வருஷமா இருக்கு. மிதன லக்னத்திற்கு வரக்கூடாத செவ்வாதசை வந்திருக்கு. இப்போ ஏற்கனவே வயது 1957 போது கிட்டத்தட்ட 60 வயதுக்கு வந்துட்டீங்க. 60 வயதை தாண்டி விட்டீங்க. 60 வயதுகளில் வர்ற செவ்வாதசையும் அதனை அடுத்து செவ்வாயின் வீட்டில் இருக்கிற ராகுதசையும் உடல்நல கோளாறுகளை கொடுக்கும். கொஞ்சம் உடம்ப வந்து கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள். எப்பவுமே மிதுன லக்னத்திற்கு செவ்வாதசை வந்து கடுமையான ஒரு உடல்நிலை கோளாறுகள் கடன் நோய் எதிரியை கொடுக்கும். இந்த அமைப்பின்படி 6ஆம் இடத்துல சனி ராகு இருக்குது. 6க்குடையவர் செவ்வாய் வந்து உங்களுக்கு திசை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து நடக்க போகின்ற இன்னும் ஒரு அடுத்த 6 மாதத்தில் ஆரம்பிக்க போன்ற ராகு திசையும் இதை கண்டினியூ பண்ணும். ஆகவே உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க. அதுக்காக கண்டம் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் இல்லை, தீர்க்காயெல்லாம் இருப்பீங்க. உடல்நிலை கோளாறுகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த அமைப்பின்படி ஒரு தடவை திருவெண்காடு போயிட்டு வாங்க. திருவெண்காடு ஒரு இடம் போயிட்டு வாங்க. காலகசி ஒரு இடம் போயிட்டு வாங்க. அடுத்து ராகுதசை நடக்க போது அதுவும் கொஞ்சம் உடல்நிலையை பாதிக்கத்தான் செய்யும். கொஞ்சம் இந்த வயதிற்கேற்ற மாதிரியான பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பெரிய அளவில் படுத்துக்கு வைங்க. எல்லாருமே பெட்ரிட்டனாக இருந்து கவனிக்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் உங்கள் ஜாதகம் இல்லை. லக்னத்தை லக்னாதிபதி பார்த்து லக்னத்தோடு லக்னத்தை இன்னொரு சுபராகிய சுக்கிரனும் பார்க்கறதுனால யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் படுத்துக்கிட்டு நோய் வர்ற மாதிரிலாம் இருக்காது.
உங்களால் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நோய் இருந்து தான் தீரும். அது அடுத்தடுத்து வந்து செவ்வாயோட திசைகள், செவ்வாய் வீட்டில் இருக்கிற திசைகள் நடக்குது. ஆகவே ஒரு தடவை காலகஸ்தி போயிட்டுவாங்க, ஒரு முறை திருவெண்காடு போயிட்டுவாங்க. இந்த ரெண்டு உங்களுக்கு இந்த நோயை தீர்க்கின்ற ஒரு பரிகாரம். திருவெண்காடு போயிட்டு வந்தவொடனே உடல் நிலையில ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அடுத்து வர்ற ராகுதசையும் கொஞ்சம் உடல்நிலையை கவனிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருப்பீங்க, வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி. வணக்கம் குருஜி, நேரம். குருஜி நேரம், சொல்லுங்க. இது பாக்கணுங்க. சொல்லுங்க ஐயா, நேரம் சொல்லுங்க. பேர் வந்து மகேஸ்வரிங்க. மகேஸ்வரி, பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 1981. ஆமாங்க. தேதி மாதம் சொல்லுங்க. என்னங்க தேதி மாதம் சொல்லுங்க. 6/7/1981. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலை 8:30. 8:30 காலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சிம்ம ராசி. சிம்ம ராசி போற நட்சத்திரம். தொழில் வந்து சரியா அமைய மாட்டேங்குது. உங்க தொழிலா மனைவியோட தொழிலா? மனைவியோட தொழில். சரி, உங்களுக்கு என்ன ராசி? யாருக்கு சார்? எனக்குங்களா? ஹலோ, டிவி பார்த்து பேசுறீங்க. இல்ல சார், நான் வெளியில வந்து. உங்களுக்கு என்ன ராசி? குழந்தைகளுக்கு என்ன ராசி? குடும்பத்துல வந்து பொருள் இழப்பும் பண வரவும் இல்லாத நிலைமையும் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். கடந்த 5 ஆண்டு காலமாகவே அந்த குழந்தைக்கு என்ன வயசு? 5 வயசு. ஆமா, அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து பொருளாதார நிலைமை சரியில்லை. ஆனால் அதற்காக குழந்தை பிறந்ததுனாலதான் நல்லா இல்லைன்னு நினைச்சு சொல்லிடக்கூடாது. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. ஒரு ஒரு குழந்தை வருகிறது அப்படின்னு சொன்னா அதோடைய அமைப்புகள் வந்து நம்ம தான் சேருமே தவிர, இப்ப இந்த அமைப்போட பார்த்தாலே உங்க மனைவிக்கும் நேரம் சரி கிடையாது, உங்க ஜாதகப்படி உங்களுக்கும் நேரம் சரியில்லாம இருக்கும். ஆகவே ரெண்டு பேருக்கும் நேரம் சரியில்லாத நேரத்துல தான் வந்து அந்த மாதிரி விருச்சிகராசி குழந்தைகள் பிறக்கும். இப்பதான் ஏற்கனவே நான் விருச்சிகராசி நேயருக்கு சொன்னது உங்க குடும்பத்திற்கு முழுக்க பொருந்தும். கடந்த 5 ஆண்டு காலமாகவே இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தையால இல்லை, உங்களால, உங்களுடைய ஜாதக அமைப்பினால கடுமையான பொருளாதார பிரச்சனைகள், தொழில் முடக்கங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் மனைவியும் சிம்மராசி. 2015 ஒரு பொருளாதார நிலைமை அவங்களுக்கு நல்லா இல்லை. இந்த அமைப்பு இந்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு நிச்சயமாக மாறும். இந்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அந்த குழந்தையோட அமைப்பு இப்போ 5ஆம் இடம் வலுத்துட்டாலே பொதுவாக வந்து இந்த தாயுடைய ஜாதகத்தில் உங்க மனைவியோட ஜாதகத்தில் 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. ஆக 5ஆம் இடம் வலுவாக இருந்தாலே நல்ல குழந்தைகள், நல்ல அதிர்ஷ்டமான குழந்தைகள். அந்த 7.5 முடிஞ்சவொடனே அந்த குழந்தையோட அதிர்ஷ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். தீபாவளிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருப்பீங்க. தொழில் முடக்கத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். இதுவரைக்கும் நீங்கள் செய்த அத்தனையும் தவறாக இருந்திருக்கும். இனிமேல் நீங்கள் துணிந்து இறங்குகின்ற அத்தனையும் நல்லா இருக்கும். அதனால எதையும் தைரியமாக செய்யலாம். நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள். அடுத்த வருஷம் நாம் தான் கஷ்டப்பட்டோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நேரடியாகத்தான் விருச்சிகராசியாக இருக்கணுன்ற அவசியமே நிச்சயமாக இல்லை. நேரடியாக விருச்சிகராசிக்காரங்களா இல்லை, தான் விருச்சிகராசிக்காரராக இல்லாவிட்டாலும் தன்னுடைய மனைவியோ, தன்னுடைய குழந்தைகளோ, தன்னுடைய கணவரோ, குடும்பத்தில் இரத்த சம்பந்தமுள்ள உறவினர் ஒருத்தர் விருச்சிகராசியாக இருந்தாலே அந்த குடும்பத்தில் நல்ல பலன்கள் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு விதி. வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. ஸ்ரீராம். ஸ்ரீராம், பிறந்த தேதி சொல்லுங்க. 28 June 1980. சார் வணக்கம் சார். எந்த தொழில் பண்ணாலும் ஒன்றும் செட்டே ஆக மாட்டேங்குது சார். எதை தொட்டாலும் லாஸ்ட் தாங்க சார் ஓடிட்டு. 1.5 வருஷமா டைம் சரியில்லை. நான் தான் அடிக்கடி சொல்றேன், இந்த 7.5 காரங்களாம் வந்தீங்கனாலே நிகழ்ச்சி போர் அடிக்கும். பருவத்தில் 40 வயதில் இருக்கிற தனுசு ராசிக்காரர்கள் நன்றா இல்லை. இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு அந்த இதை உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2016-17 சுத்தமாக நல்லா இல்லாத நேரம். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது. தொழில் வந்து போட்டு ஓட்டி இருக்கிறீங்க சார். வண்டி சரியாக ஓடலைங்க, என்னங்க பண்ணலாம்? என்ன தொழில் பண்றதுனே தெரியலங்க. எந்த தொழில் பண்ணா செட் ஆகுங்க? எந்த அம்பானி கூட பார்ட்னர் ஆனாலும் ஒன்றும் சரியா வராது. அம்பானியே கூட்டின்னு வந்து இந்த அந்த தொழிலை பண்ணு, நான் எல்லாமே பேக்ரவுண்டு பண்றேன்னாலும் தனுசு ராசிக்காரனுக்கு இன்னும் 1.5 வருஷத்துக்கு நேரம் தெரிய கிடையாது.
ஒன்னேகால் வருஷத்துக்கு 2019 இறுதி வரை மூல நட்சத்திரக்காரர்களும் போராட நட்சத்திரக்காரர்களும் உத்திராட ஒன்னாம் பாதக்காரர்களும் போராட்டம் தான். 2019 இறுதி வரைக்கும் இருக்கிறத அப்படியே பண்ணிக்கிட்டு இருங்க, அகலக்கால் வைக்க வேண்டாம். பணம் என்றால் என்னவென்று கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அதாவது விருச்சிகராசிக்காரனுடைய வேதனை முடிஞ்சு தனுசு ராசிக்காரன் மெதுவாக வெளியில் வந்துகிட்டு இருக்கிறீங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு. கடந்த 2 வருஷ காலமாக 2016 படிப்படியாக அப்படியே சிக்கல்கள் தோண்ட ஆரம்பிச்சு 17-18 சுத்தமாக உங்களை அமுக்கி போட்டு வச்சுட்டு இருக்கு எந்த தொழிலையும். அதுக்காக கெட்ட நேரம்னா சாப்பிடாம இருக்க முடியுமா? அதாவது ஏதாவது ஒரு தொழில் பண்ணித்தானே ஆகணும். கெட்ட நேரம் வந்துடுச்சு, என்ன பண்ணுறது? அதுக்காக வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து முடக்கி வச்சுட்டு இருக்க முடியாது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மூலம் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜோதிட ரீதியிலான அறிவுரை அப்படின்றது வந்தால் என்ன, இருக்கிற நிலையை அப்படியே நீடிச்சுக்கிட்டு போங்க. புதுசாக விரிவாக்கம் பண்ண வேண்டாம், ஒரு தொழில் பண்ண வேண்டாம். வண்டி போட்டிருக்கிறீங்க, ரெண்டாவது வண்டி போடக்கூடாது. இருக்கிற வண்டியை ஏற்கனவே வந்து முடங்கி போயிருக்கும், செலவு வைக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டம் பணம் என்றால் நீங்கள் என்னவென்று தெரிந்து கொள்கிற ஒரு காலகட்டம். 37 வயசுக்காரனுக்கு என்ன வரணும், மனைவி குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு கடமை இருக்குது. அப்போ அந்த 37-38 வயசுக்காரனுக்கு பணத்தில் தான் அவர் வந்து கையை வைப்பார். ஒரு இளைஞனாக இருந்தால் என்ன பண்ணுவார், வேலை கிடைக்காத ஒரு நிலைமையை கொடுப்பார், காதல் என்ற ஒரு அமைப்பு கொடுப்பார். அப்போ எதிர்பாலினத்தோட வாய்விட்டு அழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து ஜென்மச்சனை நடக்கும். இப்போ இந்த போராட நட்சத்திரத்துக்கு நவம்பர் 14 பிறகு உங்களுடைய நட்சத்திரத்திலேயே வந்து இவர் வரப்போகிறார், சனி வரப்போகிறார். ஆகவே ஒரு வருடத்திற்கு உங்ககிட்ட வந்து நான் வந்து நல்ல பலன் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த ஒரு வருட காலம் வந்து பணம் என்றால் என்ன, தொழில் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன, நண்பன் யார், எதிரி யார், இன்னொன்று உறவுகள் எப்படிப்பட்டது, பொண்டாட்டி எப்படிப்பட்டவ, பிள்ளைங்க எப்படிப்பட்டது, யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, இதை விட மேலாக மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் எல்லாம் வந்து உணர வைப்பார். வாழ்க்கையை கற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் தான் ஜென்மச்சனின்றது. ஆகவே எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம், தொழிலை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஜாதக ரீதியாக நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, ஏன்னா குரு லக்னத்தை பார்க்குறார், ராசியை பார்க்குறார். எப்போவுமே லக்னத்தை ராசியை குரு பார்க்குற ஜாதகம் வீணாக கெட்டே போகாது. கும்ப லக்னம் உங்களுடைய தொழில் வந்து உங்களுக்கு சரியானது தான். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தொழில் நல்ல தொழில் தான். முடக்கங்கள் இன்னும் ஒரு வருடம் கழித்து 2019 தீபாவளிக்கு பிறகு நீங்கள் ஆரம்பிக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் 2020 4வது மாதம் 2020 ஏப்ரல் மாதத்திலிருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க, தொழில் நல்லா இருக்கும், ஜாதகம் அருமையான ஜாதகம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இந்த இப்போது இருக்கின்ற நிலைமையை நீடித்து செஞ்சுக்கிட்டு இருங்க, அடுத்த வருஷத்துலேருந்து நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி. அடுத்த நேர்சன், வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் குருஜி. வணக்கம்மா, சொல்லுங்க, பேர் சொல்லுங்கம்மா. அமுதா. அனிதா. பிறந்த தேதி சொல்லுங்க. எனக்கு இந்த பையனுக்கு. பையனுக்கு சொல்லுங்க, பிறந்த தேதி சொல்லுங்க. பையனுடையது 12/1997. என்ன ராசி நட்சத்திரம்மா? சிம்ம ராசி பூர நட்சத்திரம். சிம்ம ராசி பூர நட்சத்திரம். கேள்வி என்னம்மா? ஐடிஐ தான் படிச்சிருக்கு, அந்த பையனும் சொந்த தொழில் செய்யலாமா இல்ல வேற ஏதாவது வேலைக்கு அனுப்பலாமா? இப்போதைக்கு சொந்த தொழில் செய்ய வேண்டாமா, அடுத்த மார்ச் மாசம் வரைக்குமே கொஞ்சம் நேரம் சரியில்லாத நிலைமை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 வருடங்களுக்கு சொந்த தொழில் பண்ணக்கூடாது. இப்போ வந்து சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு, அடுத்து புதன் புக்தி நடக்கும் போது விருச்சிக லக்னத்திற்கு புதன் புக்தி அட்டமாதிபதி புக்தின்றதுனால தொழில் அமைப்புகளை வந்து நிச்சயமாக நஷ்டத்தை உண்டு பண்ணி பணம்னா என்னன்றத ஒரு இது பண்ணுவாரு. சொந்த தொழில்னா கைத்தொழில் சார். கைத்தொழிலா? கைத்தொழிலாக இருந்தால் கூட வந்து அதாவது வியாபாரம் இல்லாமல் தொழிலாக பண்ண சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் கேட்குற தொழில் என்ன தொழில்மா? இயந்திரம் சம்மந்தப்பட்ட தொழிலா? இயந்திரம் என்னம்மா? பார்பர் ஷாப். ஆ, இந்த தொழில் செய்ய. ஆமாம்மா, இந்த அமைப்பு அதாவது சொந்த தொழில் வந்து இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் ஸ்மாராக தாம்மா இருக்கும். எப்போவுமே பையன் தம்பியோட வயசு என்ன, 22-21 வயசு தாம்மா ஆகுது. சொந்த தொழிலுக்கு ஏற்ற ஜாதகம் தான். 10ஆம் இடம் வந்து அழகு நிலையம் போன்ற, 10ஆம் இடத்தோடு சுபகிரகங்கள் சம்பந்தப்பட்டு குரு சுக்கரன் சம்பந்தப்பட்டாலே அழகு நிலையம் போன்ற தொழில்களை வந்து நிச்சயமாக செய்யலாமா. இந்த அமைப்பு இந்த தம்பிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருந்து 10ஆம் இடத்து அதிபதியுமே வந்து கேந்திரத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்து சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கிறது மிகப்பெரிய யோகமா. அழகு நிலையம் போன்ற தொழில்களை இந்த தம்பி கண்டிப்பாக செய்யலாம். ஒரு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு இந்த தம்பியை நம்பி தொழில் வச்சு கொடுக்க வேண்டாம்.
அதற்கு பதிலாக வந்து இன்னொரு விஷயம், இதில் போய் அவரை ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்க சொல்லலாம். தகப்பனோடையோ அண்ணங்குடையோ அல்லது வேற ஒரு அழகு நிலையத்திலேயே போய் நிச்சயமாக ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்க சொல்லலாம். இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு தனித்து தொழில் செய்ய விட வேண்டாம். இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு, குறிப்பாக 2020 ஆரம்பம், 2020 தை மாசத்திலிருந்து இந்த தம்பிக்கு சொந்தமான தொழில் வச்சு கொடுங்க. நிச்சயமாக நன்றாக வருவார். அருமையான யோக ஜாதகம், நல்ல அமைப்பில் இருப்பார். 10ஆம் இடத்தோடு சுக்கரன் குரு போன்ற கிரகங்கள் தொடர்பு கொண்டாலே அழகு நிலையம் ரொம்ப பெரிய நல்ல லெவலில் வரும். எந்த தொழில் வைத்து கொடுத்தாலும் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். 2020 தை மாதத்திலிருந்து வச்சு கொடுக்கலாமா? வாழ்த்துக்கள்மா. அழைத்ததுக்கு நன்றி. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி கடக ராசி. ஆயில் நட்சத்திரம் கடக ராசி. ஆயில் காலையில் 3:43. எந்த ஊரில் பேசுறீங்க? கேரளா தான் நான் சென்னையில தான். கேரளா தான். கேரளா. காலையில் அதிகாலையில் 3:43? ஆமாம். அதிகாலையில் 3:43. ராசி நட்சத்திரம் என்னம்மா? ஓ, ஆயில் நட்சத்திரம் கடக ராசியா? ஆ ஆமாம். என்னம்மா கேட்கணும்? பையன் படிப்பு விஷயம் தான், படிக்கிறதே இல்லை, அதான் கஷ்டம். ஆமாம்மா, படிக்கிறது இல்லைன்னு சொன்னாலும் படிக்கிறது வேற, புத்திசாலித்தனம் வேற. ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்து புதனே சந்திர கேந்திரத்தில் இருக்கிறாரு. அதனால வந்து படிப்பு வந்து இப்போ இருக்கிற இந்த 8 வயசுக்கு இருக்கிற அமைப்புகள் கொஞ்சம் மாறுமா? பிளஸ் டூக்கு பிறகு கண்டிப்பாக மாறுற ஒரு ஜாதகம். லக்னத்தில் சனி, அதாவது புதன் வலுத்திருந்தாலே வந்து அறிவாளியாகவும் படிப்பாளியாகவும் இருப்பார். அதே நேரத்தில் உங்கள் இந்த 8 வயசில் ஒருவருடைய குணத்தை வந்து நிர்ணயிக்க முடியாது. இப்போ என்ன, ஒரு 3rd வகுப்பு இல்லை 4th வகுப்பு போய்கிட்டு இருப்பார். 3rd படிக்கிறார். 14 வருஷம் கழிச்சு நடக்கிற, அதாவது 10ஆம் வகுப்புல இருந்து மாற்றம் தெரியக்கூடிய ஜாதகம். 9ஆம் வகுப்புலேயே மாற்றம் தெரிஞ்சிடும். புதன் வந்து அதிகமா கெட்டு போயிருந்தா தான், புதன் வந்து சுத்தமா வந்து வலுவிழந்திருந்தாலும், 4ஆம் அதிபதி வலுவிழந்திருந்தாலும் தான் வந்து உங்களுக்கு படிப்பு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்காது. இங்கே வந்து நீசனோட சேர்ந்து புதன் இருந்தாலும் அவர் இன்னொரு நண்பரான சுக்கரனோட இருக்கிறார், 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 4ஆம் அதிபதியான 4ஆம் வீட்டில் ராகு இருந்தாலும் 4ஆம் அதிபதி குரு வலுத்திருக்குது. ஆகவே இந்த குழந்தை கண்டிப்பாக படிக்கும். இப்போது 8 வயதுல வந்து அவர் படிக்கல அப்படின்றத வந்து நீங்க கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். 9ஆம் வகுப்பிலிருந்து இந்த குழந்தையுடைய படிப்புல வந்து நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் நிச்சயமாக இருக்கும். நீங்க கவலைப்படக்கூடிய அளவுக்கு அப்படி படிக்க மாட்டான் அப்படி படிக்க மாட்டான், 10ஆம் போட நின்றுவான், பிளஸ் டூ வரைக்கும் நின்றுவான் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இல்லை. கல்லூரி படிப்பு வரை நிச்சயமாக நன்றான நல்ல படிப்பு உண்டு. 41 வயது வரைக்குமே சுக்கரதசை நடக்கும்போது 41 வயது வரைக்கும் வந்து ஒரு யோக தசைகள் நடக்கின்ற ஒரு குழந்தைகள் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கின்ற அல்லது தங்களுடைய வாழ்க்கையை தாமதித்துக் கொள்கின்ற அமைப்புகளை என்றைக்குமே செய்து கொள்ளாது. ஆகவே 14 வயதிற்கு பிறகு இந்த குழந்தையுடைய மாற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 9ஆம் வகுப்புல இருந்து படிப்புல கேள்வி கேட்க தேவையில்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குமா? நிச்சயமாக நன்றாக படிப்பாருமா? வாழ்த்துக்கள்மா. நன்றி. குழந்தையோட படிப்புன்னு பார்த்துட்டாலே 4ஆம் இடமும் புதனையும் தான் சொல்லுவோம். வித்யா காரகன்னு புதனை இதுக்கு தான் நாங்கள் சொல்றோம். ஒரு எந்த குழந்தை வந்து இப்போ வந்து இந்த அம்மா வந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், புதன் வந்து நீசனோடு சேர்ந்துருக்கிறார், 4ஆம் இடத்துல ராகு இருக்குது. கல்வி ஸ்தானத்தில் போய் பாவகிரகமும் கல்விக்கு அதிபதி வித்தைக்காரகன்னு சொல்லப்படக்கூடிய புதன் வந்து சூரியனோட சேர்ந்து நீசமாக இருக்கும்போது அந்த குழந்தை வந்து படிப்பில் அந்த வயதிற்கேற்ற விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வத்தை காட்டும். 8 வயசில் உள்ளே வந்து விளையாட்டுத்தனத்தில் தான் ஆர்வமாக இருக்குமே தவிர கல்வியில் ஆர்வமாக இருக்கிறதுக்கு நான் வாய்ப்புகள் இல்லை. ஆக வந்து பெற்றோர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, ஒரு பயம் வந்துடுது, ஐயோ அந்த குழந்தை படிக்குமா படிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. 4ஆம் அதிபதியும் புதனும் வந்து ஒரு அளவுக்கு வலுத்திருக்கும் போது நிச்சயமாக அந்த குழந்தை, ரெண்டாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், லக்னத்தை வந்து குரு பார்த்தாலோ லக்னம் ராசியை குரு சம்மந்தப்பட்டாலோ அந்த குழந்தை தவறாது, அந்த குழந்தை தன்னுடைய பாதையை தானே அமைத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ கேள்வி கேட்ட இதற்கு முன்னர் கேள்வி கேட்ட சகோதரி கேரளா பெண்மணிக்கு கூட அந்த அமைப்பு, அவருடைய குழந்தை கன்னியா லக்னமாகி லக்னத்திலேயே சனி இருந்தாலும் குரு வந்து 7ஆம் இடத்துலேருந்து லக்னத்தை பார்த்ததுனால அந்த குழந்தை வந்து நன்றாகவே இருக்கும். ஆகவே 4ஆம் அதிபதி வித்யாகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய புதன் எப்போ வந்து ஒரு கடுமையான அமைப்புகளில் இருக்கிறாரோ அப்போ வந்து நிச்சயமாக அந்த கல்வி வந்து கொஞ்சம் பாதிச்சு அப்புறம் நல்லா இருக்கும். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பையனுக்காக பலன் பார்க்கணும். பையனுக்காக பார்க்கணுமா? பையனோட பேர் சொல்லுங்க. முரளிதரன். முரளிதரன், பிறந்த தேதி சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து
10/10/2004 10/10/2004 ஆமா. பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் வந்து 6:20 மாலை. 6:20 மாலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மக நட்சத்திரம் சிம்ம ராசி. மகா நட்சத்திரம் சிம்ம ராசி. சிம்ம ராசி. ஐயாவிடம் சந்தேகம் கேளுங்க. என்னமா கேட்கணும்? என்ன கேட்கணும்னா, பையன் இப்ப கொஞ்சம் படிப்புல மந்தமா இருக்கான், அப்புறம் பேரண்ட்ஸையும் ஒபே பண்றதே இல்ல. சரி, பேரண்ட ஒபே பண்ணல தானம்மா? பண்ணலன்னா தான் அவன் பையன். ஹலோ, கேக்குதாமா? பெற்றோர் பேச்சை கேட்கலன்னா தான் அவன் பையன், இல்லைன்னா அவன் பையன் கிடையாது. அப்படி இல்ல சார், பேச்சே ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கு. அவர் அக்காவை கூட எனக்கு இந்த அக்கா வேண்டாம் அந்த மாதிரி சொல்றேன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஏமா, நம்மளும் சின்ன வயசுல அப்படித்தாமா இருந்தா? நம்ம எந்த காலத்துல கூட பிறந்தவங்கள சண்டை போடாம இருந்தோமா? அக்கா அக்கா வேண்டாம், தம்பி வேண்டாம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்பா அம்மா பேச்ச கேட்காம தானே இருந்தோம். இந்த அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆன மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் சொல்ல மாட்டேன். பெரியவர்கள் வசதியாக ஒன்னை மறந்துடுறோம். நம்ம எல்லாருமே பெரியவங்களா வானத்திலிருந்து பொத்துன்னு குதிச்ச மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம். நாமும் குழந்தையாக இருந்ததான் பெரியவர்களானோம். நம்மவும் குழந்தையா இப்படி தான் பண்ணணும். நம்மவும் பிள்ளையில படிக்கல, குழந்தையில படிக்கல, நம்ம தாய் தகப்பனை வந்து மன வருத்தப்பட செய்தோம், நம்ம வந்து நம்முடைய சகோதர சகோதரிகளை திட்டணும், அடித்தோம், கடிச்சோம், எல்லாம் தான் பண்ணணும். ஆகவே குழந்தைகளை குழந்தைகளா இருக்க விடுங்க. அருமையான யோக ஜாதகம், லக்னத்தை குரு பார்க்கிறார், லக்னாதிபதியாகி பார்க்கிறார். படிப்புன்றது வந்து நம்ம தாம்மா குழந்தைங்களுக்கு வந்து அது கொடுக்கணும். குழந்தைகள் படிப்பதற்காக பிறக்கலை, குழந்தைகள் விளையாடுறதுக்காக பிறந்தது. அப்போ அந்த விளையாட்டில் இருந்து சமூக கலாச்சாரத்திற்காக நம்ம என்ன பண்ணுறோம், அதை திருப்புறோம். இன்னும் கூட ஃபின்லாந்தில் பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய நாடான ஃபின்லாந்தில் 7 வயசுக்கு பிறகுதாமா பிள்ளைங்களை வந்து இதிலேயே சேர்க்குறாங்க, ஸ்கூல்லேயே சேர்க்குறாங்க. 7 வயது வரைக்கும் அந்த குழந்தைய வீட்டில் விளையாட வர்றாங்க, அது விருப்பம் போல இருக்க விடுறாங்க. இன்னொன்று, சென்ற தலைமுறைக்கு இருந்த ஒரு விளையாட்டுத்தனம். இப்போ நான்லாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன், ஒரு ஸ்கூலில் வந்து ஒரே ஒரு நோட்டு தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் வரைக்கும் என்னுடைய காலத்தில் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு நோட்டு ரெண்டு நோட்டு எடுத்துகிட்டு போன காலகட்டம் ஆகி, இன்றைக்கு குழந்தைகள் வந்து தங்களுடைய இதை விட, தங்களுடைய வெயிட்டை விட புத்தக வெயிட்டை அதிகமாக தூக்கிட்டு போகுது. பார்க்கும்போதே இது நல்லா தெரியுது. ஆகவே குழந்தைகளே குழந்தைகளாக இருக்க விடுங்க. இந்த குழந்தையெல்லாம் அருமையான யோக ஜாதகம். ஒரு குழந்தைன்றது வந்து நிச்சயமாக நம்ம பெற்றோருக்கு வந்து ஒரு மன அழுத்தம் வந்துடுது. எப்படின்னா, நாம் எதிர்பார்த்ததை போல நம்ம குழந்தை இல்லைன்னா நமக்கு ஒரு பெரிய மன அழுத்தம் வந்துடுது. நிச்சயமாக குழந்தைகளை குழந்தைகளாகவே இருக்க விடுகின்ற அமைப்பில் வந்து அதற்கு ஒரு விளையாட்டு தேவை, அதற்கு ஒரு தேவை. இப்போ அக்கா கூட அவன் சண்டை போடுறான், அக்கா வேணான்னு சொல்கிறான்னா உங்கள் குழந்தை மட்டும் அப்படிலாம் சொல்லலை, எல்லா குழந்தைகளும் அப்படி தான் சொல்லுது. எதிர்பார்ப்புகள் இல்லாத போது, எதிர்பார்ப்பு அமைப்புகள் நடக்காத போது, இதை வந்து குழந்தைகள் சைக்காலஜின்னு கூட சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு குழந்தை, ரெண்டாவது குழந்தை பிறக்கும்போது முதல் குழந்தைய அதிகமாக செல்லம் கொஞ்சினீங்கன்னா, அந்த முதல் குழந்தைய அதிகமாக செஞ்ச செல்லம் கொஞ்சாமல் போகிறது சில விஷயங்களில் உண்டு. இதை வந்து சைல்டு சைக்காலஜின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, முதல் குழந்தைய நம்ம சீராட்டி பாராட்டி நல்ல விதமாக பண்ணுவோம், 4 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பார்த்துக்கிறோம். அந்த 4 வருஷத்தில் அவனும் குழந்தையாக தான் இருக்கிறான். ரெண்டாவது குழந்தை பிறகுற நேரத்தில் நம்முடைய கேர் வந்து முதல் குழந்தையிலிருந்து இயல்பாகவே கொஞ்சம் திரும்பும். ரெண்டாவது சின்ன குழந்தை இல்லையா, அந்த சின்ன குழந்தையை அதிகமாக கவனிக்க ஆரம்பிப்போம். அப்போ வந்து முதல்ல பிறந்த குழந்தை இந்த குழந்தையை போட்டியாக நினைக்க ஆரம்பிக்குது. நான் இந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் தான் நம்மளை வந்து அப்பா அம்மா சரியாக கவனிக்கிறதில்ல அப்படின்ற ஒரு சம்பவங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சைல்டு சைக்காலஜி. ஆகவே குழந்தைகள் வந்து எப்பவுமே தங்களுடைய மனதில் ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணங்களை, நேர்மையான எண்ணங்களை, நமக்கு தான் திருட்டுத்தனமான எண்ணம், குழந்தைகளுக்கு திருட்டுத்தனமான எண்ணங்கள் நிச்சயமாக இருக்காது. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு அதைத்தான் சொல்கிறோம். இந்த குழந்தை இப்போ உங்கள் குழந்தையோட விஷயத்துக்கு வரணும்னு சொன்னால், குழந்தை வந்து அந்த பருவத்தில் குழந்தைய வளர்க்குறதும் குழந்தைய வந்து தண்டிக்காமல் கண்டிக்கிறதும், குழந்தை எப்பவுமே தண்டிக்கக்கூடாதுன்னு தான் சைக்காலஜி சொல்லுது. தண்டிப்பேன் தண்டிப்பேன் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர, அதை வந்து தண்டிக்காமல் கண்டியுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் நம்முடைய கலாச்சாரம். அந்த அமைப்பின்படி உங்கள் குழந்தைக்கு மீன லக்னம், சிம்ம ராசி, ராசியோட சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். இவர் குரு வந்து லக்னத்தை பார்க்கிறார். இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஜாதக ரீதியாக பதில் சொல்லணும்னா, மீன லக்னத்திற்கு வரக்கூடாத சுக்கரதசை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஆக சுக்கரதசை ஒரு ஒரு மனிதனை வந்து மீன லக்ன மனிதனை, தனுசு லக்னம் மீன லக்னம் போன்ற குருவின் லக்னங்களை பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக சுக்கரதசை வந்து கொஞ்சம் கடுமையான அமைப்புகளை தான் உங்களுக்கு கொடுக்கும். இந்த அமைப்பு குழந்தைக்கு வந்து சுக்கரதசை வந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் ஒரு கடுமையான அமைப்பு. 2014 இப்போ 15 வயசு ஆயிடுச்சு, 14 வயசாக சுக்கரதசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுக்கரதசை 21 வயசில் முடியுது. இன்னும் ஒரு 5 வருடங்களில் வந்து குழந்தைகிட்ட வந்து மாற்றம் தெரியும்.
ஒரு 21 வயசுக்கு பிறகு யோக திசைகள்லாம் ஆரம்பிக்குது. எப்பவுமே அட்டமாதிபதி தசை ஆறுக்குடையவனுடைய தசை வந்து நடக்கும்போது குழந்தைகள் தங்களுடைய இயல்புக்கு மாறாக நடக்கிறது நிச்சயமாக உண்டு. உங்களுடைய குழந்தையின் ஜாதகப்படி எட்டுக்குடைய சுக்கிரன் 6ஆம் இடத்துல சந்திரனோட சேர்ந்து திசை நடத்துறாரு. அதனால பெருசாக வந்து அவர் என்ன இருந்தாலும் அவர் ஒரு சுபகிரகம். லக்னாதிபதி வலுவாக இருக்கிற நேரத்தில் எல்லா விதமான மாற்றங்களும் நிச்சயமாக உண்டு. 14-15 வயசில் இப்போ தெரிகிற இந்த மாற்றத்தை பார்த்து பயந்துடாதீங்க. இந்த குழந்தைக்கு வந்து குரு வந்து லக்னத்தை பார்க்கறதுனாலையும் புதன் வந்து உச்சமாக இருக்கிறனாலையும் சூரியன் புதன் குரு செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் தர்மகர்மாதிபதி யோக அமைப்பில் வந்து லக்னத்தை பார்க்கறதுனால இந்த குழந்தையோட 21ஆவது வயசுலேருந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தெரியும். குழந்தையை பற்றி பயப்பட தேவையில்லை. குழந்தையோடைய எதிர்காலமும் இது பண்ண தேவையில்லை. கொஞ்சம் செவ்வாய் வலுவாக இருக்கிறனால கோபக்காரமாக தான் இருப்பான். நல்லா இருப்பாமா கவலைப்படாதீங்க. ஒரு 21 வயசு வரைக்கும் மாற்றங்கள் தெரிகிறது கஷ்டம். 20 வயசுக்கு மேலே வந்து மாற்றங்கள் உருவாகும். 21 வயசுக்கு பிறகு இந்த குழந்தை உங்களுடைய மன வருத்தத்தை சம்பாதிக்காமல் தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு நல்லாவே இருக்கும். வாழ்த்துக்கள்மா. அடுத்ததுக்கு நன்றி.